ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாத்தூர் டோலை எப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு போகிறது அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஒரு சின்ன வ்ளாகாக தான் இருக்கும். இந்த வ்ளாகுக்கும் நீங்கள் போன வ்ளாக் மாதிரியே நல்லா சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வந்துட்டுருந்தீங்கன்னா மறந்து நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க மிச்சத்தை மோட்டார் வ்ளாகிங்களை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் லைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சி, ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வ்ளாக் நம்ம இருக்கிறது சாத்தூரில். டோல்கேட்டை வந்து எப்படி அவாய்ட் பண்ணிட்டு டோல்கேட்டு அடிக்காமல் எப்படி ஷார்ட்கட்டில் போகலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் இப்போ கோயில்பட்டி இந்த சைட்லேருந்துலாம் வரீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த டோல் எடுக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நான் ஒன்று கொஞ்சம் கிட்டக்கு போயிட்டு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, ஹைவே வந்தாச்சு. ஸோ இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் டோல்கேட்டு, இப்போ டோல்கேட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பைக்குக்கு தேவையில்லை, காரில் இல்லை வேறு வண்டியில் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணி போகிறதுக்காக தான் இந்த பிஏ சொல்கிறேன். பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், பட் அவாய்ட் பண்ணிவிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறி பாலம் ஏறி இறங்குனீங்கன்னா டோல்கேட்டு, இப்படி கீழே இந்த சர்வீஸ் ரோட்டில் போனீங்கனாலும் டோல்கேட் போகலாம். பட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கீழே சர்வீஸ் ரோடு எடுத்துகிட்டு அப்படியே லெஃப்ட் அடிச்சிருங்க. ஏன்னா லெஃப்ட் போனோன்னா சிவகாசி. ஸோ சிவகாசி ரூட்டு தான் நீங்கள் எடுக்கணும். ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியதில்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் தான். பட் டோல்கேட்டை அவாய்ட் பண்ணணும்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இப்படி போய் தான் ஆகணும். இப்போ நீங்கள் லெஃப்ட் எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான், ஒரு ரெல்லு பழுத்துருங்க. கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 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 ஊர் ஒரு சின்ன ஒரு ஏரியா, அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மக்களே கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை 4:30 மணிக்கு வந்துடும். ஸோ அது நான் எந்த வீடியோவிலையும் மென்ஷன் பண்ணாமல் இருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கவர் பிக்லேயே வந்து நான் மாற்றிட்டேன். எவ்ரி தேர்ஸ்டே ஈவினிங் 4:30 PM வீடியோன்னு சொல்லி மாற்றிட்டேன். இருந்தாலும் வீடியோலையும் சொல்கிறேன், இந்த வீரபாண்டியபுரம்னு ஒரு ஊர் இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த ஊரை தாண்டணும் ஃபஸ்ட்டு. இந்த ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் போகணும். ஆனால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவ்வளோ நீங்கள் தாண்டி போனீங்கன்னா தான் அந்த ரூட்டை பிடிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் சிவகாசியிலேருந்து வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் இங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடியே கட்டாயிரும். மற்றபடி திருநெல்வேலி அந்த சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னா இங்கிட்டு லெஃப்ட் எடுத்து இவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் உள்ளே வரணும். ரொம்பலாம் தூரம் கிடையாது. இப்போ நீங்கள் காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிட்டக்க தான், ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கிட்டக்க வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த வீரபாண்டியாபுரங்கிற அந்த ஏரியா தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்தில் இப்போ ரைட் சைடில் வந்துடும், ஒரு தார் ரோடு வரும். ஸோ இந்த மேட்டமலை போர்டு இதான் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த மேட்டமலை போர்டு வந்தோடனையும் அப்படியே ரைட் எடுத்துருங்க, ரைட் எடுத்தீங்கன்னா தோ இந்த தார் ரோடு தான். ஸ்ட்ரைட்டாக போயிடக்கூடாது, ரைட்டு. இதே தார் ரோடு ஒரே ரோடாக பிடிச்சி அடித்து போயிருங்க. ஃபஸ்ட்டு வந்து முன்னாடியே ஒரு ஷார்ட்கட்டு இருந்துச்சு, இப்போ வந்து அங்கே பில்டிங் கட்டினதுனால அந்த ஷார்ட்கட் வழியாக போக முடியாது. அதனால தான் நம்ம இப்போ இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு, இந்த ரோடை பிடிச்சி போனீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ரோடு ரொம்ப மோசமெலாம் கிடையாதுங்க. என்னதான் ஷார்ட்கட் வழியாக போனாலும் ரோடு கொஞ்சம் ஒரு சில ஏரியாலாம் மோசமாக இருக்கும். பட் நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோடு அந்தளவுக்கு மோசம் கிடையாது, நல்லா ஃப்ரீயாகவே தான் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ரூட்டை வந்து அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ லோக்கல் பீப்புள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்,
அதனால் அவங்க மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. காரில் வரவங்களும் ஒரு சிலருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் தூரம் உள்ளே போய் அப்புறம் நீங்கள் அங்கிட்டு திரும்பினீங்கன்னா பாங்க, நிறைய பேர் சரி வேண்டாம் எதுக்கு தெரியாத ஏரியாவுக்குள்ளே போயிட்டு ரொம்ப டைம் ஆயிரும் அப்படின்னு நினச்சி ஒரு சிலர் எடுக்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்க வந்து இந்த ரூட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த காரை வருது பாருங்களேன், ஐ திங்க் டீம் போர்டு வண்டி தான் நினைக்கிறேன், இல்லை ஓன் போர்டு வண்டி. இப்போ இந்த போது பார்த்திங்களா இந்த கார் கூட பார்த்தீங்கன்னா என் தெரிஞ்சு சிவகாசி போகிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா டோல்கேட் அவாய்ட் பண்ணி வர்றதுக்காக தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் மதுரை அந்த சைடில் இருந்து இப்போ நீங்கள் சிவகாசி வர்றீங்க, ஏன்னா இப்போ வந்து இது தீபாவளி டைம், ஸோ அதனால் நிறைய பேர் வந்து சிவகாசிக்கு வருவீங்க. ஸோ வந்து உங்களுக்கு சிவகாசிக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று விருதுநகர்லேருந்து அப்படியே கூட சில பேர் கட் ஆயிடுவாங்க. சப்போஸ் விருதுநகர்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சாத்தூர் வந்து தான் வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த ரூட் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் சிவகாசிக்கு வரணுன்னா நீங்கள் அந்த டோல்கேட்லாம் எடுக்காமல் டைரெக்டாக முன்னாடியே வந்துடும். அதாவது நான் சொல்கிறது வந்து அங்கிட்டிருந்து நீங்கள் இங்கிட்டு வர்றதுக்கு சொல்கிறேன், இந்த பாதையை சொல்கிறேன். எட்டூர் வட்டம் இந்த ஊர் பேர். ஸோ இது வழியாகவே அந்த பாதை இருக்கும், அது வழியாக நீங்கள் கட் பண்ணி வந்துடலாம். இப்போ இந்த லோடு வண்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்கெலாம் மேக்ஸிமம் டோல் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இப்படி கூட வந்துடுவாங்க. இன்னொன்று என்னென்னா இந்த பக்கம் வந்து காரு ஓரளவுக்கு வண்டிகள் மட்டும்தான் இந்த ரூட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த பார்த்தீங்களா இது வந்து டோல்கேட் சைட்லேருந்து அவங்களாம் வந்து வச்சுருக்காங்க ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி. இதுக்குள்ளே வந்து பெரிய லோடு வண்டியெலாம் நீங்கள் போக முடியாது. சப்போஸ் ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ்லாம் ஏற்றிட்டு வராங்கன்னா அந்த வண்டி இந்த ரோட்டு வழியாக கண்டிப்பாக போகவே முடியாது. லாரி டெம்போ அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா கன்ஃபார்மாக இந்த பக்கம் வர முடியாது. பட் காரு பைக்கு சாரி பைக்கு மீண்டும் ஆள் ஆள் ஆழத்து ஆள் பட் காரு அவங்கெல்லாம் போகிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியஸ்ட்டு வேவாக இருக்கும். அப்படி நேராக வந்துட்டிங்கன்னா டோலை அவாய்ட் பண்ணி வெளியே வந்துடலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, தூரத்தில் பார்த்தீங்கன்னா டோல் தெரியுது. ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். இந்த ரூட்டு வந்து எங்கே வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டூர் வட்டம் பிள்ளையார் கோயில் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட வந்து இந்த ரூட்டு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் அந்த பிள்ளையார் கோயில். ஓகே, இப்போ திருப்பி இதே பாதை வழியாக போனீங்கன்னா நம்ம சிவகாசிக்கு போயிடலாம் டோல் அவாய்ட் பண்ணிட்டு. சப்போஸ் நீங்கள் அந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இப்போ நான் வந்த இதே ரூட் வழியாக வந்தீங்கனாலும் அவாய்ட் பண்ணிட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா அப்படியே விருதுநகர் மதுரை தான். ஸோ உங்களுக்கு டோல் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு வந்து திருப்பி சாத்துக்கு தான் போகணுமா, ஸோ அதனால் நான் இந்த பக்கமே திரும்பிட்டேன். ஸோ இந்த வே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டோலை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்துடாமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் இது தாண்டியும் வேறு ஏதாவது ஷார்ட்கட் வே இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் அதையே கமெண்டில் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டோலை தாண்டி போகணும். இந்த மாதிரி சந்து பூந்துக்குள்ளலாம் நம்ம பூந்து போயிடுறோம் அப்படின்றதுனால தானே என்னவோ பைக்குக்கு மட்டும் டோல் இல்லை. பட் படக்கெல்லாம் பைக்குக்கு டோல் வச்சுருக்காங்க. ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை அடுத்து இன்னொரு விலாகில் சந்திக்கிறேன். ஆண்டில் தான் சைனிங் பை நைன்டி ஸ்கிட் ஆம் கேஸ் டாட்டா மக்களே. Da 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 da